வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11th யூனிட் 2 இயக்கவியல். இந்த இயக்கவியல் யூனிட்டில் வந்து, அதாவது யூனிட் 2 பேக் சைடில் லாஸ்ட் பேஜில் வந்து கருத்து வரைபடம் கொடுத்துருப்பாங்க. இந்த கருத்து வரைபடம் மூலமாக இந்த யூனிட் 2 உள்ள எல்லா கருத்துக்களையும் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது இந்த யூனிட் 2 வந்து என்னெல்லாம் டாபிக் நீங்கள் பார்த்தீங்களோ அதை அவ்வளோத்தையும் ஷார்ட்டாக ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் டீட்டெயிலாக. இயக்கத்தை அளவிடல், இந்த யூனிட் வந்து இயக்கம். இதில் வந்து ஃபஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோன்னா குறிப்பாயம். குறிப்பாயங்கிற டாபிக் டீட்டெயிலாக பார்த்தோம். சதுக்கில் வெக்டர் அளவுகள், ஸ்கேலர் அளவுகள் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். வெக்டர்னா என்ன, வெக்டர் அளவுகள்னா என்ன, ஸ்கேலர் அளவுகள்னா என்ன, அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா நிலை வெக்டர், கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி வெக்டர். நிலை வெக்டர்னா என்ன, கடந்த தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சி வெக்டர்னா என்ன, இது எல்லாத்துக்குள்ளே டெஃபினிஷன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே விளக்கங்களும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் பார்த்தோன்னா நுண்கணிதம். நுண்கணிதத்தில் வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம் அந்த கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ள மெயின் டைட்டில் என்னென்னா திசைவேகம், சராசரி திசைவேகம், வேகம், சராசரி வேகம். இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே டெஃபினிஷன்ஸும் அதுக்குள்ளே எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்த்தோன்னா முடுக்கம். முடுக்கம்ங்கிற டாபிக் பார்த்தோம். முடுக்கத்தில் வந்து சராசரி முடுக்கம்னா என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த முடுக்கத்துக்கு கீழே வந்து சீரான முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கம் அப்படிங்கிற ஒரு மெயின் டாபிக் பார்த்தோம். இந்த சீரான முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கத்துலேருந்து இயக்க சமன்பாடுகள் டெரைவ் பண்ணோம். அதுக்கப்புறம் இது கீழே வந்து எரிபொருளின் இயக்கம், இதுக்கில் வந்து எரிபொருளின் இயக்கமும் பார்த்தோம். எரிபொருளின் இயக்கமும் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருக்கோம். சீரான முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கம், சிறு இதில் உள்ள இயக்க சமன்பாடுகள், அதுக்கப்புறம் எரிபொருளின் இயக்கம், இது மூணுமே நம்மளை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இதில் வந்து. அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன டாபிக் பார்த்தோம், வட்ட இயக்கம். வட்ட இயக்கத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் வந்து சீரான வட்ட இயக்கம், சீரற்ற வட்ட இயக்கம். இதே நல்லா சீரான வட்ட இயக்கம்னா என்ன, அதுக்கப்புறம் சீரற்ற வட்ட இயக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபைனலாக இயக்க சமன்பாடுகள் நம்ம டெரைவ் பண்ணோம். அதாவது சீரான முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுலேருந்து வட்ட இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகள் வந்து டெரைவ் பண்ண எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து எல்லாமே வட்ட இயக்கத்துக்கு கீழே வரும். வட்ட இயக்கத்தில் வந்து சீரான வட்ட இயக்கம், சீரற்ற வட்ட இயக்கம், அதுக்கப்புறம் இயக்க சமன்பாடுகள். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வட்ட இயக்கங்கிற டாபிக் கீழே டீட்டெயிலாக பார்த்தோம். சிதி உள்ளனா யூனிட் 2 உள்ள மெயின் டாபிக்ஸ். இதை தான் நமக்கு வந்து ஓவர்வியூ மாதிரி ஒரு கருத்து வரைபடம் மூலமாக ஈஸியாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து யூனிட் 2 வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த வரைபடம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இந்த டாபிக்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த கருத்து வரைபடம் மூலமாக யூனிட் 2 உள்ள எல்லா டாபிக்ஸும் ஒரு ஓவர்வியூவாக குயிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து வீடியோஸில் இருக்குது. எல்லா அந்த எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இதோட இந்த யூனிட் 2 வந்து முடியுது. தேங்க்யூ.